போராடும் நிலைமையில இருந்து அவங்க வந்து பாக்குறதுக்காக இங்க கள்ளக்குறிச்சிக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்ததுல கிட்டத்தட்ட 38 பேர் இறந்துருக்காங்க. ஒரு 140 பேர் போல இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 38 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் இப்ப பார்த்ததுல ரொம்ப மோசமான நிலைமையில 5-6 பேர் இருக்காங்க. அதே போல வெளியில கள்ளக்குறிச்சியை விட்டு வெளியில ஜிக்மர் சேலம் இங்கெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 40 பேர் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த கள்ளச்சாராயங்கிறது எப்படி இங்க வந்து புழக்கத்துல இருக்கு என்னங்கிறத பார்க்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு. அது மட்டும் அல்ல, முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் அமைச்சரா இருக்காரு. அதனால அவருக்கு தான் பொறுப்பு அதிகம் இருக்கணும். இல்லை, இந்த மாதிரி உயிர்களை நம்ம பணி கொடுத்து ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சருக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா, நீங்க இன்னும் கவனம் செலுத்தணும். நான் கேள்விப்பட்டவரை இங்க தொடர்ந்து இந்த சமூக விரோத செயலை ஒரு குறிப்பிட்ட குறிப்பை சேர்ந்தவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காவல்துறையும் துணையா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதே காவல்துறை தான் அம்மா இருந்தப்பையும் இருந்தது. ஆனா இப்போ அம்மா இல்லை. ஆனா புதிய திமுக அரசாங்கம் இங்க பதவியேற்று 4வது வருஷத்துல இருக்கு இப்போ. ஆனால் இந்த மாதிரி சமூக விரோத செயல்லாம் எதுவுமே குறைஞ்சதா தெரியல. வருடம் முடிய முடிய அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுத ஒழிய குறையவே இல்லை. அதுதான் உண்மை. எல்லாம் ஏழை எளிய மக்களா இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத தீர ஆராயணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய இந்த சாராய காய்ச்சுவதில் ரொம்ப முனைப்போட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிறதான் என்னோட கோரிக்கை. ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்கள் கைது செய்தாகணும். அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கலெக்டரையோ மாவட்ட ஆட்சித்தலைவரையோ அல்லது ஒரு காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியையோ மாற்றுவதனால எதுவும் நடக்க போகிறதில்ல. உண்மையாக சொல்ல போனோம்னா ஒரு அதிகாரி காவல்துறையில் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யணும். வெறும் மாற்றல் வந்து அதுக்கு தீர்வு ஆகவே ஆகாது. அதுதான் புதுசாக வந்து பதவி ஏற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இவ்வளோ உயிர்கள் போயிருக்கு. இது ஒரு ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு மாற்றினால் அது வந்து தீர்வு இல்லை. அது அதனால் நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு லேசாக ஒரு குறியீட்டு சொல்கிறேன். இங்கே இந்த ஊரை சுற்றி குட்டி ராஜாக்கள் நிறையா இருக்காங்களே,
இதுக்கு மேல எனக்கு குழு கொடுக்க முடியாது. அரசாங்கம் தகுந்த நடவடிக்கையை எடுக்கணுங்கிறத நான் இந்த சமயத்தில் கேட்டுக்கிறேன். இதை செய்யலை அப்படின்னா மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை எப்போ புகட்டணுமோ அப்போ நிச்சயம் செய்வாங்க. இதை நான் திரும்ப இப்போ சொல்கிறதுக்கு காரணம், இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்து நீங்கள் வந்து யதார்த்தமாக இருந்தீங்கன்னா கதை வேற. இந்த அளவுக்கு வெளிப்படையாக எல்லாரும் கைகோத்து போகிற மாதிரி இருக்கு. இதுக்கு தீவிர நடவடிக்கை வேணும். ஒரு அதிகாரியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்து வரக்கூடியவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்க. அதை நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வு நடந்த பிறகுனாலும் நீங்கள் வந்து உங்களை திருத்திக்க பாருங்கள், ஒழுங்காக நடவடிக்கைகளை எடுங்க அப்படிங்கிறத இந்த தமிழ்நாடு அரசை நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், இந்த இறந்தவங்களை எல்லாம் ஒரே இடத்துல வச்சு ஈம சடங்கு நடத்துறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இது கொரோனா காலம் இல்லை, கொரோனாவில் வந்து தொற்று நோய் பரவுங்கிறதுனால நம்ம செஞ்சோம், ஆனால் இது அது இல்லை. அதனால் அந்தந்த குடும்பத்துக்கு அந்த பிரேதத்தை நீங்கள் கொடுக்கணும். அவங்க அந்த முகத்தை பார்த்து நாலு அழுக அழுதானாலும் அந்த பெண்களுக்கு ஒரு மனசுக்கு இதாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். இந்த மொத்தமாக வச்சு ஈம சடங்கு பண்ணுறது வேண்டாம். அந்தந்த குடும்பத்துக்கிட்ட அந்த பிரேதத்தை நீங்கள் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். இனிமே இந்த மாதிரி முறை இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு எல்லாம் எங்கேயும் நடக்காமல் பார்த்துக்கணுங்கிறத நான் திரும்ப முதலமைச்சருக்கு இதை அறிவுறுத்தி சொல்லிக்கிறேன். இதில் வந்து எதிர்கட்சி அப்படிலாம் நினைக்க வேண்டாம். உங்கள் இதுலேயும் தவறு நடக்குது, நடக்கிறத சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். எல்லோரும் கூட்டாளியாக இருந்து வேலை செஞ்சால் அது சரியாக வராது. சில நடவடிக்கைகளை துணிச்சலாகவும் தைரியத்தோடையும் முதலமைச்சர் எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.